தமிழ்டுடைய மோட்டார்ஸ் நம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாகனத்தோட டயர் ப்ரெஷரை ரெகுலராக செக் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். நம்மளோட டயர் ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நம்மளோட ட்ராவலும் சேஃபாக இருக்கும், டயரும் சேஃபாக இருக்கும். ஸோ ரெகுலராக ஏர் ப்ரெஷர் செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏர் ப்ரெஷர் செக் பண்ணும்போது நம்ம கடையில் தான் போய் செக் பண்ணுவோம். அந்த நேரத்தில் செக் பண்ணும்போது ஏர் ப்ரெஷர் நிறைய நேரத்தில் சரியாக தான் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம வீட்டில் ஏர் ப்ரெஷர் செக் பண்ணுற கேஜ் இருந்துச்சு அவங்க நேரமும் மிச்சமாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் ஏர் ப்ரெஷர் கேஜோட ரிவியூ தான் நீங்கள் தமிழுடைய மோட்டார்ஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழுடைய மோட்டார்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, கீழே இருக்கிற ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் டிஜிட்டல் ஏர் ப்ரெஷர் கேஜ். இதை தான் நீங்கள் நான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது வந்து டிஜிட்டல் ப்ரெஷர் கேஜோட ஆன் பட்டன், இது வந்து டிஸ்பிளே, இது வந்து யூனிட் பட்டன், இது ஏர் ரிலீஸ் பட்டன். கேஜோட சேஃப்டிக்காக பேக் சைடில் வந்து ரப்பரில் வந்து ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே ஒரு குவாலிட்டி உங்களுக்கே தெரியும். கேஜோட இன்டர்னெட்ல வந்து ஒரு பிரான்ஸ் நெட் மூலமாக ஒரு ஸ்டெம்மை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெம்மை பொறுத்தவரை எஸ்எஸ்எல் செஞ்சுருக்காங்க. மவுத்தில் ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஒரு டியூப் கொடுத்துருக்காங்க. எண்டில் மவுத்வால் இருக்குது, இது வந்து காப்பரில் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜில் அடிஷ்னலாக டயர் வால்வ் கேப் கொடுத்துருக்காங்க, அதோட டயர் வால்வும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம காரோட டயர் ப்ரெஷரை செக் பண்ண போகிறோம். செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட வால்வோட கேப்பை கழட்டிங்க. ப்ரெஷர் கேஜை மாட்டுறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணிக்கோங்க. இன்னர் வால்வ் அந்த மவுத்தோட வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னர் வால்வ் வந்து மாட்டும் போது வந்து ஏர் வந்து ரிலீஸ் ஆகும். அப்படி மாட்டும் போதும் கலட்டும் போதும் வேகமாகவும் செய்யுங்க. ப்ரெஷர் கேஜில் டயரில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குங்கிறது நீங்களே பார்க்கலாம். இந்த டயரில் 31 PSI ப்ரெஷர் இருக்குது. கேஜில் இருக்கிற யூனிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு வேறு யூனிட்டில் பார்த்துக்கலாம். இந்த கேஜை அதிகபட்சமாக 200 PSI வரையும் செக் பண்ணிக்கலாம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் பைக்குக்கும் இதே மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் ஏர் ப்ரெஷர் கேஜ் யூஸ் பண்ணுறது மூலமாக அக்யூரேட்டான ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வீட்டிலேருந்து வெளியூர் செல்லும்போது நீங்கள் உங்கள் டயரில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் போய் நீங்கள் ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த கேஜை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்களை தெரிவிங்க. நான் உங்கள் மற்ற மணிக்கு தமிழோட மனசு. நன்றி, வணக்கம்.